தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இந்த நாளிலே நாம் மிக சிறப்பான விதத்திலே ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் நம்முடைய இந்திய நாடு விடுதலை அடைந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டை பாதுகாக்கிற பல தியாகங்கள் செய்து தங்களுடைய பணியை செவனை செய்கிற ராணுவ வீரர்களை ஆண்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம். திருப்பாடல் 81:11 நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இந்த நேரம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற நேரம், ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிற நேரம். மத்தேயு நற்செய்தி 14:13 அறிவாத்திலே, அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகளேறி பாலைவனத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கே சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவருடைய உடலமற்றோரை குணமாக்கினார். அன்புக்குரியவளே, இயேசு திருமுழுக்கு யோவான் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார். அவர் யாரை பற்றியும் புகழ்ந்து பேசியதில்லை, ஆனால் திருமுழுக்கு யோவானை பற்றி மனிதரால் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று மத்தேயு நற்செய்தி 11:11 வாசிக்க கேட்கிறார். அப்படிப்பட்ட அருமையான நண்பரின் மரணம் இயேசுவுக்கு ஒரு பெரிய துயரத்தை வரவழைத்தது. அவர் தனிமையை நாடி செல்கிறார். அவருடைய மனித உணர்வுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த தனிமையை கூடி மக்கள் அவருக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். மக்கள் கூட்டத்தை கண்ட பொழுது இயேசு தன்னுடைய தேவையை மறந்து விடுகிறார். அந்த மக்கள் மீது எரிச்சல் படாமல் அவர்கள் மீது பறிகொள்கிறார். நோயிற்றோரை குணமாக்குகிறார். அவரை நாடி வந்தவரெல்லாம் நலம் பெற்றார்கள். அவரை தேடி சென்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட்டன. குறியோடு வந்தவர்களெல்லாம் நிறைவோடு திரும்பி சென்றார்கள். ஆறுதல் வார்த்தை அவர்களுக்கு ஆனந்தத்தை தந்தன. அவருக்கு ஆறுதல் தேவை, ஆனால் அவர் மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அவருடைய பரிவு உணர்வென்னும் நிலையை தாண்டி பகிர்வு என்னும் செயல்பாட்டுக்கு அவரை அழைத்து செல்கிறது. திருத்துவது பணி புத்தகம் 2:45 வாசிக்கிறோம். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தார்கள். உடைமைகளை மட்டுமல்ல உணவையும் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு ஆண்டவர் பசியோடு இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். சாத்தான் இந்த கற்களை அப்பமாக்கி உசையும் உம்முடைய பசி தீரும் என்று கூறிய போது சாத்தானே அப்பாலே போ என்றார். இயேசு ஆண்டவர் தனக்கு என்று எதையுமே செய்தது கிடையாது. பிறர்க்காக அந்த அப்பங்களை பலகு செய்கிறார். அவர் வேண்டும் என்றார் வானிலிருந்து அப்பங்களை வரவழைத்து அவருடைய பசி ஆற்றிருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவரின் நோக்கம் அது கிடையாது. ஒரு தொலைவு உங்களுடைய நண்பன் உங்களை வர சொன்னால் 2 செல்லுங்கள் என்று சொன்னவர், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஒரு சிறுவனிடம் 5 அப்பமும் 2 மீன்கள் இருந்தது. அதனை பலகச் செய்து 5000 ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் உண்டபின் 12 கோடைகளிலே மிஞ்சிய அந்த அப்பமானது சேகரிக்கப்படுகிறது. எபேசியர்களுடைய புத்தகம் 4:32 ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் என்று சொல்கிறார். நம்புகிறவர்களே, 1998 வெளியிடப்பட்ட ஐக்கிய நாட்டு சபையின் மனித வளர்ச்சி கழகத்தின் புள்ளி விவரங்களை கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். 3 பெரும் பணக்காரர்களின் சொத்துக்களின் மதிப்பு 48 நாடுகளின் ஆண்டு வருமானத்தை விட அதிகமானது. உலகில் உள்ள 32 பெரும் பணக்காரர்களின் சொத்துக்களின் மதிப்பு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேசம், இலங்கை, நேபாளம்,
பூடான், மாலத்தீவுகள், ஈரான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் சொத்துக்களை விட அதிகமானது. பகிர்வின் மூலம் பரவலாக்கப்பட வேண்டிய செல்வங்கள் இன்று பதுக்கி வைக்கப்பட்டதின் மூலம் பட்டினியால் வாடக்கூடிய மக்கள் இந்த உலகிலே பல கோடி பேர் இருக்கிறார்கள். நமது சென்னை நகரை வெள்ளம் சூழ்ந்த பொழுது எங்கிருந்து வந்து அது உதவி? சாதாரண மக்கள் சாதனையாகி சாதனையாளர்கள் ஆகிவிட்டார் அல்லவா? இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனின் பேராசை அல்ல, மாறாக தேவையை நிறைவு செய்கிற அளவுக்கு வளங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்வார் நம்முடைய தேசபிதா காந்தியடிகள். லூகாஸ் நற்செய்தி 12:13-21 இறைவாத்தில ஏசாண்டவர் கஞ்சனாக செல்வந்தன் ஊமையை சொல்கிறார். செல்வம் வைத்திரு வேண்டாம் என்று சொல்லவில்லை, பகிர்ந்து வாழ்ந்துடு. அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித்தரக்கூடிய கட்டளை. லூகாஸ் நற்செய்தி 16:19-31 ஏழை லாசர் செல்வந்த உமையிலே, செல்வந்த என்ன தவறு செய்தான்? பெரிதாக ஒன்றுமில்லை, தன்னிடம் இருந்ததை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. லூகாஸ் நற்செய்தி 6:38 நீங்கள் எந்த அளவியால் அழைப்பீர்களோ உங்களுக்கு அதே அளவியால் அழைக்கப்படும் என்று சொல்கிறார். உலக முடிவில் ஆண்டவர் நம்மிடம் கேட்க போவது என்ன? நம் பணத்தையா? என்ன பதவி வைத்தா என்றா? எந்த அந்தஸ்தில இருந்தா என்றா? இல்லை. மத்திய நட்சத்திரம் 25:35-36 இறைவாத்திலே, நான் பசியா இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அன்னியனா இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சின்னஞ்சிறிய இந்த சகோதர சகோதரருக்கு செய்தவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அன்புகளே, பரிவு என்பது எல்லோரையும் அணைத்துக் கொள்வது, உடனிருந்து அவருடைய துன்பம் நம்முடைய துன்பமாக உணர்வது. பரிவு செயலாக்கம் பெறுகிற பொழுது பகிர்வாக விரிகிறது. நாமும் நம்முடைய நேரத்தை, திறமைகளை, நம்முடைய இருப்பவற்றை மற்றோடு பகிர்ந்து வாழ்வோம். பகிர்ந்திட அழைக்கும் பரமனின் விருந்தில் கலந்திடும் பேச்சுவனை நினைத்து அக மகிழ்வுடன் இந்த நாளிலே இந்த நாளை சந்திப்போம். பரிவுள்ளம் கொண்ட மனிதர்களாக, பகிர்ந்து வாழும் மக்களாக நாம் வாழ இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் ஆண்டவரை போல பரிவுள்ளம் கொள்ள தெரிந்திடனும். ஒவ்வொரு நாளும் நமக்காக தன்னுயிருந்து நம்மை காத்திடும் நம் உயிருளை மனதால் பரிவு கொள்வோம் என்று நான் உயிருளை ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கலாமா? இந்த நாள் ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இது நம்மோடு இருக்கிறார். நம்முடைய நாட்டை காக்கிற, தங்களுடைய உயிரை தியாகம் செய்து, பல்வேறு தியாகங்கள் செய்து, தங்களுடைய குடும்பத்தை விட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கிற இந்த இராணுவ வீரர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். நம் ஆண்டவரை போல பரிவு கொள்ள தெரிந்திடனும். ஒவ்வொரு நாளும் நமக்காக தன்னுரிந்து நம்மை காத்திடும் நம் வீரர்களை மனதால் நாம் பறிகொள்வோம். அவளுக்காக ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் நமக்காக தன்னையே கொடுத்துடும், தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்து நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கிற நம்முடைய படை வீரர்களை, இராணுவ வீரர்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? தன்னுயிரின் நம்மை காக்கும் வீரர்களே.
அறிவு கொள்வோம், மனதால் பரிவு கொள்வோம். இது இந்த நாள் நம்முடைய ராணுவ வீரர்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த மாதத்துல விடுதலை இந்த சிந்தனையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நம் நாட்டினுடைய நலனுக்காக பல தியாகங்கள் செய்து இந்த குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் உழைக்கிற இந்த ராணுவ வீரர்களை ஆண்டுடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர்களை ஆசுவதிங்க, நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுங்க. தன்னெல்லாம் கருதாம இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக கொடுக்கணும். தன்னுடைய பணியில ஆர்வத்தோடு இந்த பணியை நல்ல முறையில் செய்யணும். ஆசுவதிங்க ஆண்டவரே. இந்த மன்னாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உடைய திருப்பாக்கு பூர்த்தி வைக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாமே இறக்கும் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி இந்த நாளில் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.